தெரியுமா சொல்றேன், இதாண்டா இடி. சரி, மின்னல் என்னன்னு தெரியுமா? இதான் மின்னல். சோ குக்கூத்து கோமாளி பாக்கறேன்னு சொன்னா கேக்குறா, இவெல்லாம் என்ன கலாய்க்கிறானே. முடியலடா சாமி. என்னடா கலையிலையா? அது இல்லன்னா என்னடா திருதிருன்னு வாட்டிருக்கிறேன். இடி என்ன நான் கிட்ட கேட்டேன், அவன் நல்லா வளர்த்துட்டான், உனக்காக இடினா இடம் தெரியுமானே. கொஞ்சம் அங்க பாரு. என்கிட்ட ரெண்டு பசங்க வந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. என்ன கொஸ்டின் பார்க்கும்போது, ஆனா மின்னல் ஏனா ஏற்படுது, இடி ஏனா இடிக்குதுன்னு உடனே நான் முடிவு பண்ணேன். இந்த பசங்களுக்கு ஏது புரியல, இவங்களுக்கு மட்டுமா புரியல, இன்னும் நிறைய பேத்துக்கு புரியல. அப்ப இவங்களுக்கு எல்லாம் புரியும் வண்ணம் இந்த வீடியோ அமையணும் முடிவு பண்ணேன். பொதுவா மின்னல் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? வடிவலோட காமெடி, வாமா மின்னல் மாயின வந்திருக்காக அப்படிங்கிற காமெடி ஞாபகம் வரும். அதை நம்ம இன்னைக்கு பேச வேண்டாம். அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா, சின்ன வயசுல ஒரு கதை சொல்லியிருப்பாங்க, வருண பகவான் வானத்திலிருந்து வில்லு விடுறாரு, அது வரக்கூடிய அம்புகள் தான் நமக்குடைய மின்னலா வருது அப்படின்னு சொல்லிருப்பாங்க. இதுவும் கட்டுக்கதைகள். இதை தவிர என்ன விஷயம் இருக்கு அப்படின்னா, இதை அறிவியல் பூர்வமா வேணும், அதை பத்தி எளிதில் மக்களுக்கு புரியும் வண்ணம் இந்த வீடியோ அமையணும் பதிவு பண்ணப்படுது. மின்னல் இதை ஏன் இன்னைக்கு பேசுறோம் அப்படின்னா, சமீபத்துல ஒரு வாரத்துக்கு முன்னாடி ராஜஸ்தான்ல, உத்தரப்பிரதேசத்துல, பீகார்ல மின்னல் தாக்கி கிட்டத்தட்ட 100 மேற்பட்டோர் பலியாயிருக்காங்க. அதுல பர்டிகுலரா சொன்னோம்னா, ராஜஸ்தான்ல ஜெய்ப்பூர் பகுதி இருக்குல்ல, அந்த ஜெய்ப்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய அமர் ஃபோர்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதியில சுற்றுலா தலத்துல செல்ஃபி எடுத்துட்டு இருந்த 23 பேர் இறந்துட்டாங்க. இதை தவிர பாத்தீங்கன்னா, இந்தியால போன வருஷம் ஜூன் மாசம் 2020 வருஷம் பர்டிகுலரா பீகார்ல மட்டும் ஒரே வருஷத்துல 43 பேர் இறந்துருக்காங்க. இது இந்தியால உயர்ந்தபட்ச உயிர் பலி. இதை தவிர பாத்தீங்கன்னா, இந்தியால மட்டும் வருஷத்துக்கு சராசரியா 2000 to 2500 பேர் மின்னல் தாக்கி இறக்கிறதா சொல்லப்படுது. இது ஏன் அதிகமாயிட்டு இருக்கு, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, கடந்த 60 மீட்ரலஜி டிபார்ட்மெண்டோட சர்வேல என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுடைய சுற்றுப்புறம் அதிகமா மாறுபட்டிருக்கு, அட் த சேம் டைம் வந்து பருவகால மாற்றங்கள் ஏற்பட்டங்காட்டி இந்த மின்னலின் அளவு அதிகரிச்சது, அதனால உயிர் பலியும் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு முடிவு பண்றாங்க. இந்தியால மட்டும் இல்லைங்க, உலக லெவல்ல காங்கோ பகுதியில ஒரு வருஷத்துல சராசரியா 400,000 முறை மின்னல் தாக்கப்படுதா சொல்லப்படுது. இதுக்கெல்லாம் என்னடா சொல்யூஷன் அப்படின்னா, இதுக்கு நம்ம வந்து இப்ப என்ன பண்ணிருக்கோம், இடிதாங்கில வச்சிருக்கோம். அப்படி இருந்தும் மின்னல் தாக்குதல் வந்துகிட்டே இருக்கு. இதுக்கு காரணம்னா, மின்னல் எந்த இடத்துல எப்படி வரணும் யாராலையும் பிரிடிக்ட் பண்ண முடியல அப்படின்னு மீட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சொல்றாங்க. ஏன்னா இதுலதான் முக்கியமான விஷயங்கள் அடங்கியிருக்கு. ஏன்னா இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு 45 முன்னாடியே மின்னல் எந்த பகுதியில தாக்கும் அப்படிங்கறத GPRS மூலமா தெரியும் வண்ணம் அமைச்சிருக்காங்க. அப்படி இருந்தும் மின்னல் தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. அப்போ மின்னல்னா என்னன்னு நமக்கு புரியணும். மின்னலை பத்தி பாக்கறதுக்கு முன்னாடி நமக்கு மேகங்கள்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டுமே நமக்கு மின்னலை பத்தி புரிஞ்சுக்க முடியும். சரி, மேகங்கள்னா என்ன? சரி, மேகம்னா என்ன? மேகங்க இருக்குது சிக்கு 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 அப்படின்னு தோணும், அது இல்ல. மேகம்னா என்ன அப்படின்னா, கீழே இருக்கக்கூடிய தண்ணிகள் ஆவியா போகுது, ஆவியா போய் என்ன ஆகுது, மேல போய் சுருங்குது, சுருங்கி என்ன ஆகுது, மேகங்களை உருவாகுது, அது குளிர்விஞ்சு பின் என்ன ஆகுது, மழைப்பொழிவா நமக்கு தருது. இதுதான் மேகங்கள். இந்த மேகங்களின் வகைகள் யாவை அப்படின்னா, அதாவது கடல் மட்டத்திலிருந்து எவ்வளவு தூரம் மேகங்கள் இருக்கு, அந்த மேகங்கள் இருக்கிறத பொறுத்தும் அதனுடைய அடர்வை பொறுத்தும் அதை 4 வகையை பிரிக்கிறாங்க. அந்த 4 வகையில முதல் வகை எது சொல்றாங்க பாத்தீங்கன்னா, சிர்ரஸ். இந்த சிர்ரஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நீங்க பாத்திருப்பீங்க, ஒரு சின்னதா ஒரு பொம்மை மாதிரி ஒரு ஷேப்பு, இல்லாட்டி வந்து ஒரு கீற்று மாதிரி ஒரு ஷேப்ல இருக்கும், அதுதான் என்ன சொல்றாங்கன்னா, சிர்ரஸ் வகை மேகங்கள். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து எந்த விதமான பாதிப்பு வராது, ஏன்னா இதுல இருந்து மழையே வராது, இது களைஞ்சு போயிடும். இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தரைமட்டத்திலிருந்து 5 தூரத்துலதான் இந்த வகையான மேகங்கள் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா, ஸ்ட்ராட்டஸ், அதாவது படை மேகங்கள். இது பாத்தீங்கன்னா, கீழே இருந்து 2 தூரத்துலதான் இந்த வகையான மேகங்கள் இருக்கு. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது பாத்தீங்கன்னா, நம்ம நிறைய பாத்துப்போம் கிளவுட்ஸ் போட்டு இமேஜ் போட்டா இந்த சிங்கிள் சிங்கிளா ஒரு மேகங்கள் காணப்படும், அது எல்லாமே இந்த ஸ்ட்ராட்டஸ். இதுல என்ன நடக்குது அப்படின்னா, ட்ரிசல்ஸ் மழை வருது பாத்தீங்களா, அதுவும் இந்த பனி, இந்த ரெண்டுக்கு முக்கிய காரணமே இந்த ஸ்ட்ராட்டஸ் வகை மேகங்கள். மூணாவது முக்கியமான வகை மேகங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, கியூமுலஸ். இந்த கியூமுலஸ் தான் நமக்கு என்ன முக்கியமான பிரச்சனை பண்ணுதுன்னா, இடியுடன் கூடிய மழையை ஏற்படுத்துகிறது. இந்த கியூமுலஸ் பாத்தீங்கன்னா, வெடித்த பஞ்சு மாதிரி தோற்றத்தை உருவாக்கும், அதனால இதுல வந்து அதிகமான அளவு கனமழையும் இடி மின்னலும் இதுல ஏற்படும். இந்த கியூமுலஸ் ஏதாங்க, இதை பத்தி டீட்டெயிலா படிக்க போறோம். இந்த கியூமுலஸ் வந்து எப்படி இருக்குதுன்னா, கியூமுலோலிம்பஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தரைமட்டத்திலிருந்து 10 to 15 கிலோமீட்டர் திக்னஸ், இவ்வளவு திக்னஸ்ல அந்த மேகங்கள் இருக்கிறங்காட்டி இங்க எலக்ட்ரிக் சார்ஜ், எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் நடக்கும். அதை பத்தி டீட்டெயில் இன்னும் பாக்கலாம். இந்த
இவ்வளவு திக்னஸ்ல வந்து இருக்கங்காட்டிதான் இங்க இடி மின்னல் ஏற்பட்டு கனமழை பெய்யுது. அடுத்தது முக்கியமான இன்னொன்னு என்ன நம்ம பார்த்துருப்போம், கருமேகம் அப்படி ஒரு கருப்பா இருக்கும். இதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா நிம்பஸ் வகை, இதுல அதிகமான அளவு கார்பன் படை இருக்கிறங்காட்டி இதுல அதிகமான அளவு மழையை பெறுகிறது. இதுல முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இதுல இடி மின்னல் ஏற்படாது. இது பாக்குறக்கு புனல் வடிவத்தில் இருக்குங்காட்டி இதுக்கு புனல் ஷேப்டு கிளவுஸ் அப்படின்னு பேரும் இருக்கு. பொதுவா இந்த மேகங்கள் எப்படி நமக்கு வந்து மின்னலை உருவாக்குதுன்னா மேகங்களுக்குள்ளேயே உள்ளுக்குள்ளேயே நடந்து உருவாகிறது. அடுத்தது ஒரு மேகத்துக்கும் இன்னொரு மேகத்துக்கும் நடக்கக்கூடிய மோதல்கள். அடுத்தது மேகத்திற்கும் பூமிக்கும் இடையே இருக்கக்கூடிய மோதல்கள். இதனாலதான் நமக்கு மின்னல்கள் உருவாகின்றன. சரி, இந்த மின்னலை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மின்னலோட வேகம் பத்தி படிக்கணும். சரி, லைட்டனிங் அப்படின்னாவே மின்னல். இதை பத்தி படிக்கக்கூடிய அறிவியல் பிரிவுக்கு பேரு பல்மினாலஜி அப்படின்னு பேரு. மின்னல் எவ்வளவு ஸ்பீட்ல பூமியை தாக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 96,560 மைல் பர் செகண்ட். இவ்வளவு வேகத்துல மின்னலானது பூமியை தாக்குகிறது. அடுத்த முக்கியமான விஷயம் வெதர் ஃபேக்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பெல்லாம் இடியுடன் கூடிய கனமழை பெய்யுதோ அப்ப அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஆலங்கட்டி மலையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி பெய்யக்கூடிய மலைகள் பாத்தீங்கன்னா இந்த குரோமோலிம்பஸ் இந்த பகுதியில தான் ஏற்படுது. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன பாத்தீங்கன்னா நிலப்பகுதியில காலை மற்றும் மாலை வேளைகள்ல என்ன நடக்குது அப்படின்னா ஆலங்கட்டி மழை பெய்யும். அட் த சேம் டைம் கடல் பகுதியில பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா இரவு நேரத்துல மழை பெய்யும். இதுக்கு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா இந்த கிளவுட்ஸ் இருக்குல்ல, இந்த கிளவுட்ஸோட திக்னஸ் எப்படி இருக்குதுன்னா 4-20 கிலோமீட்டர் அளவுக்கு அவ்வளவு திக்னஸ் இருக்குங்காட்டி இந்த மாதிரி கனமழைகள் பெய்கின்றன அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப மேகங்கள்னா என்னன்னு உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். மேகங்கள்னா என்னன்னு பார்த்தாச்சு. இப்ப மின்னல்கள், மின்னல்கள்னா என்ன அப்படின்னா ரேபிட்லி மேசிவ் டிஸ்சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இன் தி அட்மாஸ்பியர் சம் விச் டைரக்டட் டுவோர்ட்ஸ் எர்த். ஒன்னும் புரியல, இத சொல்றேன். மேகங்கள்னா என்ன அப்படிங்கறது வந்து தெளிவா புரிஞ்சிருச்சு. இந்த மேகங்கள்ல ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மோதல் ஏற்படும். அந்த மோதல் ஏற்படும் போது பர்டிகுலர் சார்ஜ் அதாவது எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த எலக்ட்ரிசிட்டி என்ன பண்ணும்னா டிஸ்சார்ஜ் ஆகும். எங்க நோக்கினா பூமியை நோக்கி டிஸ்சார்ஜ் ஆகும். இப்ப நடக்கக்கூடிய இந்த மோதல்களை தான் நம்ம மின்னல்கள் என்று சொல்வோம். இதை எளிமையா இன்னும் விளக்கமா சொல்றேன். பொதுவா நம்மளுடைய மின்னல்கள் 3 முக்கியமான முறைகள்லாம் நடக்குது. 1, மேகத்திற்குள்ளேயே நடக்கும் மின்னல். அதாவது ஒரு மேகம் இருக்குன்னா அந்த மேகத்துக்குள்ளேயே வந்து உள்ள பாசிட்டிவ் நெகட்டிவ் போயிட்டு மின்னல் ஏற்படுது. இது நம்ம கண்ணுக்கு தெரியாது. 2, இரு மேகங்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய மின்னல். ஒரு மேகம் இருக்கும், இன்னொரு மேகம் இருக்கும், இந்த ரெண்டுக்கு இடையில் கூடிய மின்னல்கள். 3, மேகத்திற்கும் பூமிக்கும் இடையே மின்னல்கள். இதனாலதான் நமக்கு இடி மின்னல் ஏற்பட்டு உயிரிழப்பும் ஏற்படுது, அதிகமான மழையும் வருது. இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த பொதுவா இந்த இடி மின்னல்கள் ஏற்படுறது எந்த இடத்துனா கியூமுலோலிம்பஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மேகங்கள். இந்த மேகம் எங்க இருக்குன்னா கடல் மட்டத்திலிருந்து 10-15 கிலோமீட்டர் இடைப்பட்ட பகுதியில் அமைஞ்சிருக்கு. இதுதான் அந்த கியூமுலோலிம்பஸ். நல்லா புரிஞ்சுக்கங்க. பொதுவா நமக்கு மேகங்கள் உருவாகிறது முன்னாடியே சொல்லியிருக்கேன், கடல் மட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த தண்ணி ஆவியா போய் அதாவது எவாப்ரேஷன் நடந்து மேல போய் அங்க சுருங்க ஆரம்பிக்கும். அந்த சுருங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்னா கண்டன்ஸ் சொல்லுவோம். கண்டன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அது என்ன பண்ணும், அடர்த்தி அதிகமாகி மாஸ் அதிகமாகி அது கீழ் நோக்கி வரும், பிரெசிபிடேஷன் மழையாக பொழியும். இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் சூரிய ஆற்றல் வந்து நமக்கு கதிர்வீச்சுகள் மூலமாக வளிமண்டலங்கள்ல அட்மாஸ்பியர்ல டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்குது. நீர் பகுதியில் என்ன நடக்குது, கன்வெக்ஷன். அதாவது திடப்பொருள் தான் கண்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த கன்வெக்ஷன் என்னன்னா திரவ பகுதி அதாவது கடல்ல இருக்கக்கூடிய தண்ணியானது வெர்டிகல் போர்ஷன்ல அதாவது செங்குத்தா அப்படியே ஆவியாகி மேல போகுது. இப்ப என்ன நடக்குதுன்னா சூரிய ஒளி படும்பொழுது கடல் இருக்கக்கூடிய தண்ணி ஆவியாகுது. அட் த சேம் டைம் தண்ணி சூடாகி என்ன பண்ணுது, பக்கத்தில் இருக்கக்கூடிய காற்றை சூடாக்கி அந்த சூடான காற்று மேல் நோக்கி எழும்பும். மேல் நோக்கி எழும்புனதுக்கு அப்புறம் அது எங்களுக்கு போய் மேகங்களில் போய் ஃபாக மாறி அங்க வந்து என்னாகு ஈரப்பதத்தை எடுத்துக்கொண்டு மாய்ச்சர் எடுத்துக்கொண்டு கேதர் பண்ணிட்டு அது பூமியை நோக்கி மறுபடியும் வரும். குளிர்ந்த காற்றா கீழ் நோக்கி செல்லும். இதுதான் குளிர்ந்த காற்றா நீ கீழ் நோக்கி செல்லும் பொழுது நமக்கு என்ன ஆகுதுன்னா மழைப்பொழிவை ஏற்படுத்துகிறது. இதுதான் பேசிக்கா மேகங்கள்ல நடக்குது. இந்த மேகங்கள் மின்னலை ஏற்படுத்துறதுக்கு முக்கியமான காரணம் அந்த எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ். அந்த எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுனா சின்ன வயசுல நம்ம ஸ்கூல்ல விளையாடி இருப்போம். ஸ்கேல் எடுத்து போய் மண்டையில் நல்லா தேய்ப்பாங்க, கீழே பேப்பரை வச்சுக்குவாங்க, இப்படி ஸ்கேல கொண்டு வருவாங்க, அப்ப வந்து இந்த பேப்பர் போய் அந்த ஸ்கேல ஒட்டிக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாக்கும்பொழுது நம்ம நல்லா யோசிச்சுப்பாருங்க, தேய்க்கும் போது இதுல இருக்கக்கூடிய சார்ஜஸ் அதாவது எலக்ட்ரான்ஸ் வந்து இதுல ஒட்டிக்கும். அப்போ பேப்பர்ல இருக்கக்கூடிய இன்னொரு சார்ஜ் வந்து ஆப்போசிட் பாசிட்டிவ் சார்ஜா இருக்கு, பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்ந்து அட்ராக்ஷன் நடக்குது. நம்ம சின்ன கிளாஸ் படிச்சிருப்போம் பாசிட்டிவ் பாசிட்டிவ் என்ன ஆகும், ரிப்பல்ஷன், ரெண்டு ரெண்டு விலகிரும். பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன ஆகும், அட்ராக்ட் ஆகும். அதே மாதிரிதான் மின்னல்கள்லயும் இந்த ப்ராப்ளம் நடக்குது. அதாவது என்ன நடக்குதுன்னா உள்ளுக்குள்ள அதாவது கீழே இருந்து நான் என்ன சொல்லிருக்கேன் தண்ணி ஆவியா போகுதுங்கிற
ஆவியா போய் என்ன ஆகுது, தண்ணி வாட்டர் டிராப்லெட்ஸா இருக்குது. இது என்ன ஆகுதுன்னா, பொதுவா மேல இந்த மேகங்கள்ல பாத்தீங்கன்னா -35 டிகிரில இருந்து 45 டிகிரிக்குள்ள, அதாவது அந்த 10 to 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல மேகங்கள் அனைத்தும் என்ன ஆகுது, சின்ன சின்ன ஐஸ் கிறிஸ்டல்ஸா மாறி இருக்கும். பொதுவா நம்ம பார்த்திருப்போம், தண்ணீர்ல ஐஸ் ஆனது என்ன பண்ணும், மிதக்கும். அப்ப நீரின் அடர்த்தியை விட பனிக்கட்டியோட அடர்த்தி குறைவு அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அப்ப என்ன ஆகுது, தண்ணி மேல போகுது, இந்த ஐஸ் கட்டி இங்க ஃபார்ம் ஆயிருச்சு. ஃபார்ம் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, ரெண்டுக்குள்ள ஒரு உராய்வு ஏற்படுகிறது, ஃப்ரிக்ஷன், அதாவது கொலிஷன் நடக்குது. ரெண்டு கடையில கொலிஷன் நடந்து என்ன ஆகுதுன்னா, அங்க ஒரு ஸ்பார்க்ஸ் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது. சிம்பிள் தான், வே மேல இது கண்டினியூஸா போயிட்டே இருக்கு. இங்க ஐஸ் கிறிஸ்டல் இருக்கு, ஐஸ் கிறிஸ்டல் இருக்கு, இங்க ஆல்ரெடி வாட்டர் இருக்கு, H+OH- இருக்கும். இங்க என்ன ஆகுது, மோதல்கள் ஏற்படுது. மோதல்கள் ஏற்பட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, சின்ன சின்ன பகுதியை மாறும், அதுல ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகள் எல்லாம் மேல போய் டெபாசிட் ஆயிரும், அது பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். இதே வந்து மாஸ் அதிகமாக்குறது பூரா கீழே செப்பரேட் ஆயிரும். நல்லாவே புரிஞ்சுக்கலாம், அடர்த்தி அதிகமாகிறது கீழே சீக்கிரம் ஆயிரும். இங்க என்ன நடக்குது, பாசிட்டிவ் எல்லாம் மேல போயிருச்சு, நெகட்டிவ் எல்லாம் கீழ் நோக்கி வந்துட்டே இருக்குது. இது கண்டினியூஸ் ப்ராசஸ் நடந்துட்டே இருக்கிற டைம்ல நெகட்டிவ் சார்ஜ் எதை நோக்கி போகும்னா, பூமியில உயரமான பகுதிகளில் அந்த மின்னலானது தாக்கும். அதனாலதான் சொல்றாங்க, பச்சை மரத்துல நிக்காத, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஈரமான இடத்துல நிக்காத, வெட்ட வெளியில நிக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு காரணம்னா, இந்த மின்னல்களானது கூர்முனை செயல்பாடு அப்படின்னு ஒரு பிரின்சிபல் இருக்கு. மின்னல்கள் டைரக்டா வந்து அந்த போர்ஷன், அதாவது இந்த கூர்மையான போர்ஷன்ல வந்து தாக்கும், பாதிப்புகள் அதிகமாக ஏற்படும். அதனாலதான் அங்கன்னா அந்த ஏன் தாக்குது அப்படின்னா, அங்க மேல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியில என்ன இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். இதுல சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுனா, மேகங்கள் மேல மைனஸா இருக்கு, கீழே வந்து பிளான்ட்டோ இல்ல ஒரு கோபுரமோ இருக்குன்னு வச்சுக்கோ, இல்ல பில்டிங்கே இருக்கு, அது பாசிட்டிவா செயல்படும். இந்த பிரின்சிபல் நடக்கிறங்காட்டி தான் நமக்கு என்ன நினைக்குது, மின்னலானது பூமியை தாக்குகிறது. இத ரெண்டு விதமா சொல்லலாங்க. மேலிருந்து வரக்கூடிய மின்னலை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டெப்டு லீடர்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது அங்கிருந்து நெகட்டிவ் அப்படியே வந்துட்டே இருக்கு, அந்த எலக்ட்ரான்ஸ் பூரா வந்துட்டே இருக்குது. இப்போ அந்த எலக்ட்ரான்ஸ் வர்றங்காட்டி என்ன ஆகும், பூமியில இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட் இல்லாட்டி ஒரு மலை மேல இருக்கக்கூடிய ஒரு உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்கோ அங்க என்ன பண்ணும், அது பாசிட்டிவ் இருக்கு, அது என்ன பண்ணும், அது தன்னை நோக்கி கவர்ந்து இழுக்கும். இப்படி கவர்ந்து இழுக்கும் போது அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்ந்து இழுக்கப்படுது. இப்ப என்ன நடக்குது, மேலே வரக்கூடிய அந்த ஸ்டெப்ல லீடர்ஸ் வரக்கூடிய அந்த இது வந்து ஸ்ட்ரெயிட் வேர்ட்ஸா வரும். அப்ப வரும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, கீழே எதிர்முனையில் இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்டீமர் அப்படின்னு ஒரு பகுதியா செயல்படுது. அது என்ன பண்ணுது, அது இணைக்குது. இப்பதான் என்ன ஆகுனா, மின்னல்ங்கிறது அந்த ஸ்பார்க்கு வந்து சேருது. சில டைம் இந்த மின்னல்ஸ்ல பிளிக்கரிங் ஏற்படும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஸ்டீமரும் இந்த ஸ்டெப்டு லீடர்ஸ் சேருது பாத்தீங்களா, இந்த சேர்ற போது என்ன ஆகுனா ஸ்பார்க் அதிகமா இருக்கும். இதே வந்து குறைவான அளவில் வந்துச்சுன்னா சும்மா ஒரு பிளிங்கரிங் மாதிரி வந்துட்டே போயிடும். இதுதான் பர்டிகுலரா நடக்குது. அதிகமான அளவு எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும்போது அது அதிகமான அளவு வெளிச்சத்தோடு இருக்கும், குறைவானது வந்துச்சுன்னா அது குறைவான அளவு பிளிக்கரிங்கோட முடிச்சு போயிடும். இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, கிட்டத்தட்ட அந்த வரக்கூடிய அந்த ஸ்பீடில் இருக்கக்கூடிய, அதாவது 96-500 முன்னாடி சொல்லிச்சேன், இங்க வரக்கூடிய அந்த மின்னலோட டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா 25,000 டிகிரி செல்சியஸ். அதனாலதான் அந்த மின்னல் தாக்குச்சுன்னா நம்ம வந்து அப்படியே கருகிறோம். இதுதான் முக்கியமான ரீசனா சொல்லப்படுது. இப்படி வரக்கூடிய அந்த கொலிஷன், அதாவது இங்க நடக்கக்கூடிய கொலிஷனுக்கு பாத்தீங்கன்னா உராய்வு ஏற்பட்டு அங்க வரக்கூடிய அந்த எலக்ட்ரிசிட்டி அப்படின்னா கண்டினியூஸா நடந்திருக்கு. இது ஒரு டைம் மட்டும் நடக்காதுங்க. இப்ப நம்ம பேசிட்டு இருக்க பேசிட்டு உள்ளுக்குள்ள நடந்துட்டே இருக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அது கண்டினியூஸ் ப்ராசஸ் நடந்து பூமியை நோக்கி வருது. இப்படி வரங்காட்டி தான் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா, நமக்கு மின்னலை ஏற்படுத்துகிறது. இந்த மின்னல் வர பாதையில தான் இடியும் ஏற்படுத்துது. இது பர்டிகுலர் எந்த ரீஜன்ல இருக்கு பாத்தீங்கன்னா, -35 டிகிரி செல்சியஸ் to -45 டிகிரி செல்சியஸ்ல இருக்குது. அதனால அதாவது ஐஸ் கிறிஸ்டல் இருக்கும், ஸ்மால் ஸ்மால் பார்ட்டிகளா இருக்கும், அதனாலதான் அது மேல தங்கிக்குது. இதுல ஹெவியா இருக்கிற பார்ட்டிகள் போற கீழே செப்பரேட் ஆகும், அது அப்படியே கீழ் நோக்கி வந்து நமக்கு மழையை ஏற்படுது. அட் த சேம் டைம் இந்த நெகட்டிவ் சார்ஜ் பூமியில தாக்கறங்காட்டி தான் நமக்கு மின்னலை ஏற்படுத்துது. இதுதான் மின்னல் பேசிக்கா சொல்றது. இந்த மின்னல் ஏற்படுற சமயத்துல மழைப்பொழிவு நடக்கும் பாத்தீங்களா, இந்த மழைப்பொழிவுக்கு காரணம் என்னன்னு பார்க்கும்போது, டியூ பாயிண்ட் வாட்டர் ஹோல்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஒரு பஞ்சு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த பஞ்சுல ஒரு தண்ணியை ஊத்துறீங்க, அது எவ்வளவு தன்னால அதை உறிஞ்சிக்கொள்ள முடியுமோ, அல்ல எவ்வளவு தேக்கி வைக்க முடியுமோ அவ்வளவுதான் தேக்கி வைக்கும். எக்ஸஸ் வாட்டர் என்ன பண்ணும், வடி ஆரம்பிச்சிடும் பாத்தீங்களா. அதே மாதிரிதாங்க, இங்க மேகங்கள் மேல போகுது, ரெண்டு வந்து மோதல்கள் ஏற்படுது, ஐஸ் கிறிஸ்டல் ஃபார்ம் ஆயிருச்சு, லைட்டான பார்ட்டிகள் மேல போயிருச்சு, ஹெவியான பார்ட்டிகள் கீழே செட்டில் ஆயிருச்சு. இப்ப இப்படி இருந்தது கண்டினியூஸ் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. இது எவ்வளவு ஹோல்டு பண்ண முடியுமோ இந்த மேகம் அவ்வளவுதான் ஹோல்டு பண்ணும், அதுக்கு மேல இருக்கிறது என்ன பண்ணும், வெளியே தள்ளிடும். அதே மாதிரிதான் இங்க என்ன பண்ணுது, அந்த பஞ்சுல நடக்கிற மாதிரியே இங்க என்ன பண்ணுது, அந்த மலைய தண்ணீரை வெளியே தள்ளிடுது. இதுதான் மழைப்பொழிவுக்கும் காரணம். சரி, இந்த மின்னலை பத்தி புரிஞ்சுக்கிட்டோம், இப்ப இடியை பத்தி தெரிஞ்சுக்கலாம். மின்னலை பத்தி நம்ம பார்த்தாச்சு, அடுத்தது இடி. தலையிலேயே வந்து விழுந்திருப்பா அப்படிம்பாங்க.
மின்னல்கள் வரும் பொழுது அதுல இருந்து வரக்கூடிய வெப்பம் பாத்தீங்கன்னா 25,000 டிகிரி செல்சியஸ். இந்த ஹீட்ல பக்கத்துல இருக்கக்கூடிய ஏர் மாலிகூல்ஸ் என்னாகுதுன்னா உள்ளுக்குள்ள அப்படியே மோதல் நடக்கும். இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நீ ஒரு பாத்திரத்தை அடுப்பு மேல வச்சிருங்க, கடுகு தூக்கி போடுங்க. இப்ப கடுகுதான் காற்று, பிளேம் வருது பாத்தீங்களா, அதுதான் மின்னல். என்ன ஆகுது, அப்படியே ஹீட் போக போக கடுகு அப்படியே பொரியும் பாத்தீங்களா. அது மாதிரி சைட்ல இருக்கக்கூடிய இந்த ஏர் மாலிகூல்ஸ் அப்படியே வந்து பொரிய ஆரம்பிக்கும், விரிவடை ஆரம்பிக்கும். அந்த விரிவடை ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அளவுக்கு அதிகமான அழுத்தம் ஏற்படும். இந்த அழுத்தம் தான் என்ன பண்ணுதுன்னா, மோதல்களை ஏற்படுத்தி இடியை ஏற்படுத்துகிறது. இதுதான் பேசிக்கா இடியை பத்தி சொல்ற விஷயம். இந்த இடி பாத்தீங்கன்னா எப்படி நடக்குது அப்படின்னா, அதிகமான சவுண்டு வருது பாத்தீங்களா. இந்த அதிகமான சவுண்டுக்கு காரணம் என்ன பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த ஏர் மாலிகூல்ஸ் இருக்கும் பாத்தீங்கன்னா, இந்த விரிவடைகிறது 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு விரிவடைஞ்சதுன்னா சவுண்டு ஹெவியா இருக்கும். அவ்வளவு மோதல்கள் உள்ளுக்குள்ள நடந்து பெரிய சவுண்டா எக்ஸ்பிளைன் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த விரிவடைஞ்சு நடக்கிறது. இதே டைம்ல என்ன நடக்குதுன்னா, லோ பிச்சில சில இடி வரும். இதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா, நம்ம சொன்ன பாத்தீங்கன்னா அந்த மேகம் 10 to 15 இந்த 15 தாண்டி வெளியே இருந்து வந்தாலும், தொலைவில் இருந்தாலும், அதாவது பியாண்ட் 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்தாலும் நமக்கு லோ பிச்சில தான் அந்த சவுண்டு கேட்கும். இத பொதுவா இந்த சவுண்ட்ல எப்படி தீர்மானிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மின்னல் வரக்கூடிய அந்த கெனால் அந்த பாதையில 10 மீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளேயே மோதல் ஏற்பட்டா சவுண்டு வந்துடும். இந்த சவுண்டு அந்த குறிப்பிட்ட இடத்துல நின்றுச்சுன்னா, ஏர் மாலிகூல்ஸ் பக்கத்துல இல்ல அப்படின்னா சின்ன சவுண்டோட போயிடும். இதே வந்து வந்துட்டு ஸ்பீட்லயே வந்து அதிகமான அளவு வந்து மாலிகூல்ஸ் மோதல்கள் ஏற்பட்டு அதிகமான சவுண்ட் உற்பத்தி பண்ணா 1 கிலோமீட்டர் டேர். ஆனா இங்க 10 மீட்டர் டிஸ்டன்ஸ்லயே சின்ன சவுண்டை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் இடியை பத்திய விஷயம். அடுத்தது பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம், ஏர். ஏர் இஸ் எ புவர் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. காற்றானது மின்சாரத்தை கடத்தாது அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப நீங்க நினைக்கலாம், இந்த வரக்கூடிய அந்த மின்னல் வந்து நம்ம கரண்ட் உற்பத்தி பண்ணலாமா, முடியும். ஆனா என்ன காரணம் அப்படின்னு பிரச்சனையும் சொல்லிடுறேன். இந்த மின்னல் இருந்து வரக்கூடிய வோல்டேஜ் பாத்தீங்கன்னா 4500 வோல்டேஜ். இந்த 4500 வோல்டேஜ நம்ம ரிசீவ் பண்ண முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய லைன்ல வோல்டேஜ் அளவு 230 வோல்ட். அந்த பொட்டன்சியல் டிஃபரன்ஸ வந்து இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவோட டிஃபரன்ஸ் தான் நம்மளால வந்து சேமிச்சு வச்சு கொடுக்க முடியும். இங்க 4500னா நம்மளால பண்ண முடியுமா, முடியாது. இதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது கெப்பாசிட்டர் உருவாக்கலனாலும் அதுக்கும் பிரச்சனை. சரிடா, மின்னல் இருந்து வரக்கூடிய எப்படிடா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றது அப்படின்னா, மின்னல் வருது பாத்தீங்களா, அது எங்க விழுகுதுன்னே தெரியாது. உலகம் பூரா எல்லா பகுதியிலும் ஒரு டவர் நிறுத்தினா மட்டும்தான், ஒரு சின்ன இடைவெளி இல்லாம எல்லா பகுதியிலும் மட்டும் வச்சாதான் அந்த மின்னல் வரக்கூடிய எலக்ட்ரிசிட்டியை நம்ம பெற முடியும். ஆனா இதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஆனா அது 4500 வோல்ட், கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 100,000 மடங்கு அதிகம். நம்ம வீட்டுல வர்றத விட அதிகமா வைக்கிறது வந்து 100,000 மடங்கு மேல அதிகம். அதனால வந்து நம்ம வந்து இதை வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லிடலாம். இப்ப அதுக்காக சூப்பர் கண்டக்டர்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்றாங்க, ஆனா அது எந்த அளவுக்கெல்லாம் சாத்தியம்னு தெரியாது. அடுத்த முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த மின்னலிருந்து வரக்கூடிய கரண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து நம்ம வந்து சேமிச்சு வச்சாலும் அதுல இருந்து வரக்கூடிய வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து உலகம் பூரா 9 நாளைக்கு தான் பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி டேட்டா சொல்லுது. ஆனா அது முடியாது, வாய்ப்புகள் குறைவு. அடுத்தது முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மின்னல்கள் ஏற்படும் பொழுது பாதிப்புகள் அதிகமா இருக்குது. பொதுவா பாத்தீங்கன்னா வயல்வெளியில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, அவங்க வந்து டைரக்டரா வந்து அந்த மின்னல் வந்து தாக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். அதனாலதான் அதிகமான அளவு ஃபார்மர்கள் இருக்கிறாங்க. அடுத்தது பச்சை மரத்து கீழே இருக்கக்கூடாது, மரத்தின் அடியில் இருக்கக்கூடாது. அடுத்தது முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, மெட்டல்ஸ் பாத்தீங்கன்னா அதை பயன்படுத்தாதீங்க இடி மின்னல் வரும்பொழுது. ஏன்னா அது வந்து கண்டக்டிவிட்டி அதிகம், வரக்கூடிய கண்டக்டிவிட்டி ரிசீவ் பண்ணி அவங்க பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு அதிகம். மின்னல் அடிச்ச ஒரே விஷயம் என்ன பண்ணுவோம்னா, நீங்க சப்போஸ் வந்து ஒரு காருக்குள்ள இருந்துக்குங்க, அப்படி இல்லைன்னு பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள போய் இருந்துக்குங்க. எலக்ட்ரிக் கேபிள்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த எலக்ட்ரிக் கேபிள்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த போன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. முக்கியமான விஷயம், நம்ம சின்ன வயசுல சொல்லிருப்பாங்க, இடி இடிக்கிற மாதிரி இருக்கடா, டிவி ஆஃப் பண்றான், பிச்சை டிவி போயிருண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அது காரணம்னா, அந்த எலக்ட்ரிக் வரக்கூடிய கரண்ட் வந்து இதை பாதிப்புகள் ஏற்படுத்த வாய்ப்பு அதிகம். இதுல இருந்து தப்பிக்கணும்னு ஒரு வழி என்ன பண்ணுவோம்னா, நீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களை வந்து குறுக்கிக்குங்க. பொதுவா மின்னல் தாக்குச்சுன்னா நம்மளுடைய பாதிக்கக்கூடிய 2 பகுதிகள், ஒன்று தலை அடுத்தது பாதம், இந்த 2க்குள்ள இடைவெளியை வந்து முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கங்க. இப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம இதுல இருந்து தப்பிக்க முடியும். இப்படி பாதிக்கப்பட்டாங்கன்னா உடனே என்ன பண்ணணும், உடனே மருத்துவமனைக்கு தகவல் கொடுத்து உடனே அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும். ஏன்னா கிட்டத்தட்ட 25,000 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கும், உடம்பே கரியிரும். அதனால வந்து இது வந்து முக்கியமா தீக்காயங்களால ஏற்பட வாய்ப்பு அதிகம். சில டைம் அவங்களை தூக்கி கூட வீசிடும், அந்த அளவுக்கு இருக்கும். இதை எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணப்படும். இப்ப புரிஞ்சுதா இடி மின்னலை பத்தி? அது இருக்கட்ட, தலச்சம்பள மேலதான் இடி விழுதுன்னு சொல்றாங்களே, அப்ப அது என்ன இருக்கும்? கொஞ்சம் அங்க போயிரு. ஒரு பழமொழி, தலச்சம்புள்ள மேலதான் இடி வந்து விழுகுணும் அப்படின்னா என்ன? தலச்சம்புள்ளைன்னா என்ன? தலச்சம்புள்ளைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெரிய பையன்.
பெரிய பையன் எப்படி இருப்பான், வீட்லயே பெருசா இருப்பான், உயரமா இருப்பான். அதனாலதான் சொல்றாங்க இடி எங்க விழுகும், உயரமான, அதாவது மின்னல் எங்க தாக்கும், உயரமான பகுதி தாக்கும். ஒருவேளை பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அது தலைமகனா இருக்கங்கூடிய பெரிய பையன் கட்டி அவன் மேல விழுந்துரும் அப்படின்னு சொல்றதுக்காக இலைமறைவு காய்மறைவாக அதை விளக்கியிருக்காங்க நம்ம முன்னோர்கள். இப்ப புரிஞ்சுதா? புரிஞ்சுது. என்னடா இன்னும் நீ திருதுன்னு மாட்டிருக்க, வேற ஏதாவது சந்தேகம் இருக்கு உனக்கு? என்ன கோயில் அது ஊர்ல குடிய கூடாதுங்கிறாங்களே, அது அப்படி வேற ஒண்ணு இருக்கோ. இப்ப பாத்தீங்கன்னா கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாக்கும்போது, முன்னாடி எல்லாம் மன்னராட்சி காலத்துல கோயில்கள் வந்து ஊர்லயே உயர்ந்த இடத்துல இருக்கும், அதாவது உயரமான பகுதியா இருக்கும், வீடுகள் எல்லாம் கீழே இருக்கும், அதாவது அதை விட உயரம் குறைந்திருக்கும். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாக்கும்போது, இடி மின்னல் தாக்குதல்னால கோயிலுக்கு கூடிய கலசம் பாதிக்கப்பட்டாலும் அந்த ஊருக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்படாது அப்படிங்கிற காட்டிதான். அப்படி அந்த கலசத்துல என்ன இருக்கு அப்படின்னா, அந்த கலசத்துல பாத்தீங்கன்னா நம்மளுடைய நவதானியங்கள்னு சொல்லக்கூடிய நெல், துவரை, உளுந்து, கொள்ளு, பச்சைப்பேரு, மொச்சை, எல், கோதுமை, கொண்டைக்கடலை, இது எல்லாமே பாத்திருப்பீங்க. இது எல்லாமே நவகிரகங்களுக்குடைய தொடர்புடையவை. இது வேண்டாம், இதை பத்தி டீட்டெயில் அப்புறம் பாக்கலாம். இந்த நவதானியத்து கூட வரகு சேர்த்திருப்பாங்க. இந்த வரகு என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா 70% அந்த கலசத்துக்குள்ள இருக்கும். இது என்ன பண்ணுதுன்னா மின்னலை தாங்கும் சக்தி இதற்கு இருக்கு. அதனாலதான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இதை போட்டு அந்த கலசத்துக்குள்ள வச்சிருப்பாங்க. இந்த கலசத்துக்குள்ள போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா 12 வருஷம் கழிச்சு மறுபடியும் மாத்துவாங்க. அது ஏன்டா 12 வருஷம் அப்படின்னா, இதுக்காகவே ஒரு ஃபங்க்ஷன் நடத்துவாங்க, அதுதான் குடமுழுக்கு. கும்பாபிஷேகம் நடத்துவாங்க பாத்தீங்களா. இந்த கும்பாபிஷேகம் நடத்தும் போது என்னன்னா பழைய நவதானிகள் இந்த வரகெல்லாம் தூக்கி போட்டு புதுசா உள்ள போட்டு வச்சிருவாங்க. அது எதுக்கு இன்னும் பண்றாங்க, கலசத்தில் இருக்கக்கூடிய நவதானியங்கள் வரகு போன்றவை சக்தியை இழந்துவிடும். அதனால தான் 12 வருஷம் வந்து குடமுழுக்கு பண்ணி அதை வந்து புதுப்பிக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த காலத்துலலாம் மழை பெஞ்சுன்னு வச்சுங்க, விடாம பெஞ்சிட்டே இருக்கும், ஒரு வருஷம் பூரா பெய்யும். அப்படி பெய்யும் போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா அடுத்த சீசனுக்கு பயிர் பண்றதுக்கு பயிர் வீட்டில் இருக்காது, அடிச்சுட்டு போயிருக்கும். அதனால என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த கலசத்தில் இருக்கக்கூடிய அந்த நவதானியங்களோட பயிர்கள் எல்லாம் எடுத்து மீண்டும் விவசாயம் பண்ணுவாங்க. இதுக்காக தான் அப்படியும் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. நம்ம முன்னோர்கள் எவ்வளவு புத்திசாலியா யோசிச்சு பண்ணிருக்காங்க பாருங்க. அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா, இடியும் மின்னலும் வந்து ஏற்படுதுடா. இடி வந்து ஏன்டா லேட்டா நமக்கு கேக்குது, மின்னல் ஏன்டா ஃபர்ஸ்ட் வருது அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா, காற்றில் ஒளியோட வேகம் பாத்தீங்கன்னா 340 மீட்டர் பர் செகண்ட். அப்படின்னா ஒரு செகண்டுக்கு 340 மீட்டர் தூரம் தான் நம்மளோட சவுண்டு டிராவல் ஆகும். ஆனா இதே லைட்டு ஒரு செகண்டுக்கு 300 மில்லியன் மீட்டர் செகண்ட்ல பாஸ் ஆகும். இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, 1 மில்லியன் என்பது 10 லட்சம். சோ 300 மில்லியன் மீட்டர் பர் செகண்ட்ல இந்த லைட் ஆனது டிராவல் ஆகும். இது எளிமையா புரிஞ்சுக்கிற இன்னொரு விஷயம் இருக்கு என்னன்னா, மலை உச்சியில தீயறியும், அதை நம்மளால பார்க்க முடியும், நமக்கு வந்து சேர்ந்துடும். ஆனா மலை உச்சில இருந்து யாராவது கத்துனா நமக்கு கேட்குமா? கேட்காது. இதுல இருந்து என்ன காரணம்னா, அதுல காற்று மாலிகூல்ஸ் வந்து நமக்கு இடையூறு ஏற்படுத்துது. அதனால வந்து சவுண்டு நமக்கு வரகு ரீச் ஆகிறதுக்கு டிலே ஆகுது. அதனாலதான் குறைவான அளவு தான் அது டிராவல் ஆகுதுன்னு சொல்றது. இது முக்கியமான விஷயங்கள். இப்ப புரிஞ்சுதா கோயில் பத்தி எதுக்கு சொன்னானே? எதுக்கு அர்ஜுன அர்ஜுனாங்கிறீங்க? அதுவும் தெரியாது உங்களுக்கு? எப்படிதான் இருக்கீங்க? வீடு இடிக்கும் போது அர்ஜுனா 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 அர்ஜுனாம்பாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, முன்னாடி என்ன காரணம் சொன்னாங்கன்னா, வருண பகவான் யாரு? இந்திரன். இந்திரனோட பையன் தான் அர்ஜுன. அவரு வந்து அர்ஜுன அர்ஜுன சொல்லும்போது தன்னுடைய மகனை கூப்பிடறதா நினைச்சு மழை பெய்யறதை நிறுத்திடுவாரு, இடி இடிக்கிறதை நிறுத்திடுவாரு அப்படிங்கறத விஷயம் சொல்றாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் விஷயம் இருக்கு. ஏன்னா இடி இடிக்கும் போது நம்மளுடைய காதுகள் என்ன ஆகுனா அடைக்கப்பட்டிருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, அர்ஜுனா அர்ஜுனா சொல்லும்போது அந்த அடைக்கப்பட்ட காது பகுதி வந்து அந்த காற்றெல்லாம் வெளியேறும். அதுக்காக தான் அப்படி சொல்றாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அர்ஜுனால அர் அப்படின்னு சொல்லும்போது நாக்கு மடித்து மேல் தாளை தொடும், அர் தொடுதான். அடுத்தது ஜூ, வாய் குறுகி காற்று வெளியேறும், ஜூ அப்படின்னா மடிச்சிட்டு இருக்க காற்று வெளியேறும். அட் த சேம் டைம் நா அப்படின்னு சொல்லும்போது முழுமையாக திறந்து காற்று வெளியிடும். நா அப்படின்னா இந்த தாடையில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியும் சேர்ந்து இந்த காது பகுதியில் கூடிய அடைச்சப்பட்டிருக்கக்கூடிய அந்த காத்தையும் வெளியே தள்ளும். இதனாலதான் இடி இடிக்கும் போது அர்ஜுனா அர்ஜுனான்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ இடி இடிக்கும் போது எங்க இருக்க கூடாது, மரத்து கீழே நிக்க கூடாதுன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த வீடியோ ஏன் எடுத்திருக்கான், அந்த ரெண்டு பசங்களுக்கு மின்னல் இடி பத்தி புரியல.
அவங்களுக்கும் புரியணும். இதே மாதிரி பல மக்களுக்கு இன்னும் புரியாம இருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயமும் அவங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா அவங்க மூலியமா நிறைய பேருக்கு இன்னும் ஸ்ப்ரெட் ஆகும். இந்த வீடியோ பதிவு பண்ற மூலியமா பல்வேறு மக்களுக்கு இது சென்றடையும் அப்படிங்கிற நோக்கத்துக்காகவே எடுக்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா இந்த விஷயம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும். நீங்க விரும்புனீங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ சோ மச். மக்களுக்கு இடிமின்னல் பத்தி நல்லா புரிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அட்ஜஸ் அப்டேட். அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். இடி மின்னல்.